ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு போறோங்க. நீங்க தினந்தான் ஊர் ஊரா சுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாதீங்க. இல்லங்க இல்லங்க, ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துக்குன்னு இல்ல, ஒரு கோயிலுக்கு போறோம். அது இங்க வயநாட்டுல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், நாங்க போறோம். அதனால உங்களுக்கு சேர்த்து காமிச்சிடலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் போயிட்டு. எந்த கோயில், அது என்ன கோயில்னு நாங்கள் சுத்து வட்டாரத்தை காமிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? தம்பிங்க இல்லைன்னு நினைக்காதீங்க, தம்பி ரெண்டு பேருக்கு பரிச்சை இருக்குது, அதனால போக முடியல. தம்பியை போல நானும் எங்க நாத்துனா எங்க ஆத்துக்காரு ரவியண்ணா, ரவியண்ணா சிலப்போ தான் வருவாங்க. வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கோயிலில் வச்சு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். ரெண்டு நாளாக மழை இல்லைங்க. நாங்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்புறோடனே மழை. இதுக்கிட்ட நானும் சொல்லி சொல்லி எனக்கு வாய் ஒழிச்சு போச்சு. இந்த நான் வளர்க்குற ஒரு ஜீவனுக்கு காலையில் ட்ரெஸ்ஸு மாற்றின உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. செங்கலா இங்க வந்து இதுதான் செங்கல், வெட்டுக்கல்லும் ஆமா வெட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நமக்கு முன்னாடி எப்படி நிக்குது பாருங்க. வர்றீங்களா இல்லை நான் மட்டும் போகட்டுமான்னு கேட்குற மாதிரி நிற்கிது. படத்துக்கு போனால் டிக்கெட் எடுக்கிற இடத்துல வந்து நிற்குது. டிக்கெட்டுக்காரர் கேட்குறாங்க, எத்தனை டிக்கெட்டுன்னு கேட்டாருனா, ஏழு டிக்கெட்டுன்னு சொல்கிறேன். இல்லை கூட இன்னொன்று நிற்குதே அப்படின்னு நிற்கிது, அதுக்கு சேர்த்து எழுக அப்படின்னாரு. அந்த மாதிரி நிற்கிது. படம் விட்டு வர்ற வரைக்கும் அங்கேயே இருந்துச்சுங்க. சரி வாங்க. ஏழு மணி ஆச்சு, மழைனால ரோட்டை பற்றிங்களா ஒரு பரபரப்பே இல்லையே, வெறிச்சோடி போய் கிடக்கு. வந்தாச்சுங்க கோயிலுக்கு. இந்த கோயிலோட பேர் மாணிக்காவு வயநாட்டில் சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே இந்த கோயிலோட டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த கோயில் வந்து நல்லா ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிறனால நல்ல இயற்கை சார்ந்த ஒரு கோயிலாக இருக்குதுங்க. இதுதான் கோயிலோட முன்பாகம். இப்படியே இறங்கி கீழே நடந்து போனோம் அப்படின்னு சொன்னாக்க, இது ஃப்ரண்ட்டு, மழை வரனால உங்களுக்கு சரியாக என்னால் காமிக்க முடியல. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அன்னதானம் எழுதியிருக்காங்களா, அங்கே தாங்க சனியும் ஞாயிறும் அன்னதானம் நடக்கும். சனி ஞாயிறு காலை மதியம் வரைக்கும் இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டிலேருந்து குடை எடுத்துகிட்டு வராமல் குடை கொண்டு வந்தவங்கள வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானம்னு மலையாளத்தில் எழுதிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து அன்னதானத்துக்கு நம்ம நன்கொடை வேணும்னா கொடுக்கலாம். பக்கத்தில் மாலை கொண்டு வந்து கட்டி வாங்கிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கிளாஸில் எண்ணெய் வாங்கிட்டு போகிறாங்க சிவலிங்கத்துக்கு ஊற்றுறதுக்கு. இந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்துக்கீழே தான் தேங்காயை வச்சு வழிபடுறாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலெலாம் இல்லைங்க, இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன கோயில் தான், ஆனால் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சுற்றி எவ்வளோ ஃபாரஸ்ட்டு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் முத்து எல்லோரும் சீட்டு எடுக்க நிற்கிறாங்க. நம்ம அர்ச்சனை சீட்டு இதெல்லாம் வாங்கும்ல, அந்த மாதிரி சசி அட்டனை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்னடா பண்ணுறேன்னு. இங்கே சீட்டு எடுக்கிற இடத்துல ரவின்னா நம்ம முத்து நாத்து எல்லோரும் நிற்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்களா. அந்த ஃபாரஸ்ட்டில் கோயிலுக்கு இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோவோ பெரிய கோயில்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வேண்டுனா நிறைவேறணும் மட்டும் சொல்லிக்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவலிங்கத்தில் அந்த நீர் எங்கேருந்து வருதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமா இருக்குதுங்க. இப்படி என்னதையும் சீட்டு அடிக்கிறாங்களோ, கூட்டமும் இல்லை, இவங்க ஒத்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதே மாதிரி தான் உள்ள காட்சி தராரு நம்ம சிவலிங்கம் வந்து கருவறையில். சிவன் மேலே இப்படி பார்த்தீங்களா, அவர் அபிஷேகம் பண்ணி வர்றது நீர் வந்து இந்த சிவலிங்கத்து மேலே விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்படியே பாருங்கள், மழை நல்ல சரியாக நடந்து போக முடியாது, சகதியாக இருக்குது. நேராக உள்ளே போய் பார்த்தீங்கனாக்கும் நம்ம ஊர் நவகிரகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நவகிரகம் மாதிரி இங்கே இருக்குதுங்க. அதை தொழுதுட்டு வரலாம்னு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலில் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. இந்த சிவலிங்கத்து மேலே நீர் விழுகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கருவறைக்குள்ளே அந்த நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கு வந்து அவன் லிங்கத்து மேலேயே விழுகலையாம். கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் தான் விழுந்திருக்கு. என்ன காரணம்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் நீர் வர திசையை நோக்கி போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு எலி செத்து கிடந்திருக்குங்க.
அந்த எலிசத் தண்ணியை சிவலிங்கத்து மேலே படக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கம் மாறி நீர் விழுந்திருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா, கடவுளோட திருதி பாருங்க. அடுத்து நம்ம ஏரியாங்க அப்பா, இதுக்கிட்டே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். எவ்வளோ நேரமே வாயை அடக்கிட்டு இருக்கிறது. தெரிஞ்சிருக்குமே எதுக்கு, என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு, வந்துருச்சு வந்துருச்சு அம்மா தள்ளு, இது இப்படி பாதி மாதிரி கிடைக்குமா நமக்கு. உப்புமா கோதம்பு உப்புமா, அங்கே கோதம்பு உப்புமா ஊறுகா பொங்கல் கொடுப்பாங்க, இந்த உப்புமாவும் ஊறுகாய். சரி யாரும் சாப்பிட கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம சாப்பிடலாம். மலைக்கு சுட சுட உப்புமா தான், அதுதான் திரும்பி கூட பார்க்கல கூப்பிட்டாருங்க. சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, டீ சென்டா சாப்பிடுங்க. டீ சென்டாவா? ஆ வந்தாச்சு, மனசார வேண்டியாச்சு, வயிறார சாப்பிட்டாச்சு. இனி நாங்கள் வந்த பாதை உங்களுக்கு காட்ட வேண்டாம். பாருங்கள், ரோட்டுக்கும் கோயிலுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கனால நச நசன் இருக்குது. இது கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்க பெரிய மரங்க, என்ன மரம்லாம் தெரியலை. ஆனால் இந்த மரத்து மேலே தான் மைக் செட்டு கட்டியிருக்காங்க. கோயிலில் என்ன பாட்டு போட்டாலும் சரி, ரோட்டுக்கு ஊருக்கும் கேட்டுரும். அந்த அளவுக்கு ஹைட்டில் கட்டியிருக்காங்க. ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, உங்களுக்கு என்ன அபிப்பிராயமோ அதை சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க, கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து தெய்வத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடாதான், நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தெய்வத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ எதுவும் எடுக்காதீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லவும் தான் நாங்கள் எடுக்கவே இல்லை. கோயிலை பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த இது வந்து தெய்வத்துக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்களா சிவனுங்க, அதில் வந்து அது வந்து எங்கேருந்து வருதுன்றதே நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு வேறு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் போதும். மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி தண்ணி வற்றவே வற்றாதாங்க, ஃபுல் டைம் சிவன் மேலே விழுந்துகிட்டே இருக்குமா. இல்லை கூகுளில் நீங்கள் அடிச்சு குறையும் வராதான், கூகுளில் அடித்து பார்த்தாவே தெரியும். மாணிக்காவு கோவில், அதாவது வயநாட்டில் மாணிக்காவு கோவில், நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் வந்து சிவன் கோவில் தான் இருக்குது. சிவன் கோவிலில் வந்து மலை உச்சியிலிருந்து தண்ணி வந்து சிவனோட சிரத்தில் விழுந்துகிட்டே இருக்குது, விழுந்துகிட்டே இருக்குது. அதைத்தான் சுற்றி மறைச்சி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொரு வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கேருந்து அந்த தண்ணி வருதுன்னு நிறைய இடத்துல இருந்து அவங்க தேடி பார்த்து ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களே இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நாங்களே இன்றைக்கி தாங்க வந்தோம், மொதல் தடவை வந்திருக்கிறோம். அது எங்கள் நாத்தனா வந்து தான் அந்த கோயிலுக்கு வரணும்னு இருந்திருக்கு, நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்ததை உங்களுக்கும் காமிச்சாச்சு. ஓகே, பாருங்க எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.